இலவசங்கள் சரியா தவறா என்று கூறுவதற்கு முன்பாக எது இலவசம் என்று முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதையும் யார் கூறுகிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. மதிய உணவு திட்டம் இலவசமா இல்லையா? இலவசத்தை எதிர்க்கும் யாருமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு நண்பகலில் வழங்கப்படும் சத்துணவு இலவசம் என்று கூறுவதில்லை, அதை நிறுத்த வேண்டும் என்று கூறுவதில்லை. சத்துணவிற்கு மாணவர்கள் யாரும் பணம் கொடுப்பதில்லை, அவர்களுடைய பெற்றோர் பணம் கொடுப்பதில்லை. அப்படி இருந்தும் அனைத்து மாணவர்களுக்கும் சுவையாக சுடச்சுட நாள்தோறும் சத்துணவு வழங்கப்படுகிறது. இலவசம் என்ற விளக்கத்தின்படி சத்துணவு இலவசம்தான். அதை நிறுத்திவிடலாமா? கூடாது. அதன் பலன்கள் அளவிட முடியாதவை. பிசினஸ் வணிகத்தில் ஒன்று கூறுவார்கள், நத்திங் இஸ் ட்ரூலி ஃப்ரீ, எதுவுமே உண்மையாக இலவசம் இல்லை. அப்பொழுது எதுவுமே உண்மையாக இலவசம் இல்லை என்றால் எது இலவசம் என்று யார் முடிவு செய்வது? மக்களுக்கு அரசுகள் இலவசங்களை வழங்குகிறார்கள், இது மக்களை சோம்பேறிகளாக்குகிறது என்று சென்னை உயர் தீர்ப்பு மன்ற தீர்ப்பாளர் ஒருவர் கருத்தறிகிறார். எந்த கருத்து மன்னாட்டியும் தேவையில்லை, உங்களுடைய வேலை தீர்ப்பு வழங்குவது, அதை மட்டும் செய்தால் போதும். இலவசங்கள் பற்றிய இந்த கருத்து தீர்ப்பு மன்றத்தில் மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகளிடையேயும் இருக்கிறது. இன்று புதிய கட்சிகளாக இருக்கும் மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவர்களான கமலும் சீமானும் இருவருமே இலவசங்கள் மக்களுக்கு எதிரானவை என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். இவர்கள் இருவருமே தமிழ் திரைப்பட துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். இந்த கருத்து அரசியலில் மட்டுமில்லை, திரைப்படத்துறைக்கு உள்ளேயே பார்க்க முடிகிறது. முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த சர்க்கார் திரைப்படத்தில் இது போல இலவசங்கள் மக்களுக்கு எதிரானவை, மக்கள் இலவசங்களை தூக்கி எறிய வேண்டும் என்று கூறினார்கள், காட்சி வைத்தார்கள். இப்படி இலவசங்களை தூக்கி எறிவது போன்ற காட்சியில் படத்தின் இயக்குநரான முருகதாசும் நடித்தார். இலவசங்கள் வேண்டுமா வேண்டாமா என்று மக்களே முடிவு செய்து கொள்வார்கள், அதை பற்றி நீங்கள் கூற தேவையில்லை என்று அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக அமைச்சர்கள் கூறினார்கள். மக்களுக்கு ஆளும் அரசுகள் இலவசங்களை தருவது சரியா தவறா என்பது ஒரு புறம் இருக்க, ஆளும் அரசுகள் தொழில் நிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் எண்ணற்ற சலுகைகளை வாரி வழங்குகின்றன. இவற்றை யாரும் தவறு என்று கூறுவதில்லை. இந்தியாவிற்கு அல்லது தமிழ்நாட்டிற்கு தொழில் தொடங்க ஒருவர் வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு நிலங்களை குத்தகைக்கோ ஒத்திக்கோ மிக குறைவான வாடகைக்கோ கொடுக்கிறார்கள். அங்கே நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு மட்டும் உரிமை இல்லை, அந்த நீரையும் அரசே தூய்மைப்படுத்தி மக்களுக்கு கொடுப்பதை விட குறைவான விலையில் கொடுக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மின்சாரமும் மக்களுக்கு தருவதை விட சலுகை விலையில் தருகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி அவர் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு வரி விலக்கும் தரப்படுகிறது. இவையெல்லாம் இலவசங்கள் என்ற வரிசையில் வராதா? இவை தவிர எண்ணற்ற ஆயிரம் கோடிகளை பணக்காரர்கள் பலரும் அரசு வங்கிகளில் இருந்து கடனாக வாங்குகிறார்கள். ஒரு 1000 ரூபாயை ஒரு உழைப்பாளி ஒரு வங்கியில் வாங்கிவிட்டால் அதை திருப்பி செலுத்தவில்லை என்றால் வீட்டிற்கே ஆட்களை அனுப்பி அவர்களை கொச்சையாக பேசி அவர்கள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையை ஏற்படுத்துகிறார்கள். பயிர்க்கடன் வாங்கிய உழவர்களின் ஆடு மாடுகள் வீடு நிலம் டிராக்டர் அனைத்தையும் ஜப்தி செய்கிறார்கள். ஆனால் இந்த பணக்காரர்கள் பல 1000 கோடிகளை கடனாக வங்கிகளில் இருந்து வாங்கிவிட்டு அவற்றை திருப்பி செலுத்தவில்லை என்றால் அவற்றை வாராக்கடன் என்று நடுவண் அரசு தள்ளுபடி செய்கிறது. இந்தியா முழுவதும் அனைத்து மாநில அரசுகளும் தங்களுடைய மக்களுக்கு கொடுக்கும் இலவசங்களை விட நடுவண் அரசு பணக்காரர்களுக்கு கொடுக்கும் வாராக்கடன் என்ற கடன் தள்ளுபடி மிக அதிகம். மக்களுக்கு கொடுக்கும் இலவசங்கள் மோசம் என்று தீர்ப்பு மன்றங்கள் பேசுகின்றன, அரசியல் கட்சிகள் பேசுகின்றன, திரைப்படங்கள் பேசுகின்றன. ஆனால் பணக்காரர்களுக்கு கொடுக்கும் இலவசங்கள் மோசம் என்று இவர்கள் யாருமே வாய் திறப்பதே இல்லை. இவர்களுக்கெல்லாம் நேர் எதிராக மக்களுக்கு இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் பேசுகிறார்கள். அது மட்டுமில்லை, இது பத்தாது இன்னமும் கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். இவை அனைத்திற்குமான அடிப்படை என்ன? பொருளியல், எக்கனாமிக்ஸ். இந்த பொருளியல் துறையில் வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர்களும் முதலாளித்துவ வல்லுநர்கள் கம்யூனிஸ்ட் வல்லுநர்கள் என்று பிரிந்திருக்கிறார்கள். பொருளியல் துறையில் முதலாளித்துவ வல்லுநர்கள் மக்களுக்கு கொடுப்பது தவறு என்று கூறிவிட்டு அதே வாய் பணக்காரர்களுக்கு கொடுப்பது சரி என்று பேசுகிறது. அதே நேரம் கம்யூனிஸ்ட் பொருளியல் வல்லுநர்கள் மக்களுக்கு கொடுப்பது சரியானது, வாராக்கடன் என்று பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்வது தவறானது என்று கூறுகிறார்கள். இதே விஜய் நடித்து
மிருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த கத்தி என்ற திரைப்படத்தில் கம்யூனிசம் என்றால் என்ன என்று ஒரு உரையாடல் வைத்திருந்தார். கம்யூனிசம்னா என்ன? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. நம்ம பசி தீந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா? இந்த உருக்கமான உரையாடலை பார்த்து அப்பொழுது அனைவரும் கிணறடித்தார்கள். இது இன்று என்றில்லை, எம்ஜிஆர் சிவாஜி நடித்த நாட்களிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக நடிகர்கள் புதிதாக நடிக்க வரும்பொழுது கம்யூனிசம் பேசுவதும், நடித்து பெரியவர்களாக ஆகிவிட்ட பிறகு பண்ணையர்களாக ஜமீன்தர்களாக மன்னர்களாக நடிப்பதும் என்ற போக்கு தொடர்கிறது. அதாவது நடிகர்கள் புதியவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மக்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. நடிகர்களுக்கு வலிமையான அரசியல்வாதிகளிடமிருந்து பாதுகாப்பு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு மக்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. அப்பொழுது நான் உங்களில் ஒருவன் என்று காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் கம்யூனிசம் பேசுகிறார்கள். ஆனால் பிரச்சனை எல்லாம் முடிந்து அவர்கள் பெரிய ஆளாக ஆகிவிட்ட பிறகு அவர்கள் கம்யூனிசம் தேவைப்படவில்லை. அப்பொழுது அவர்கள் ஜமீன்தார்களாக பண்ணையர்களாக மன்னர்களாக மத அடையாளங்களை பயன்படுத்தி ஆளும் வர்க்கத்தின் சார்பாக மாறிவிடுகிறார்கள். சரி, இலவசங்களை தவறு என்று கூறும் இதே விஜயும் முருகதாசும் தங்களுடைய படங்களுக்கு வரி விலக்கு கேட்டு அரசிடம் விண்ணப்பித்திருக்கிறார்களா இல்லையா? தமிழில் திரைப்படத்திற்கு பெயர் வைத்தால் வரி விலக்கு என்று கருணாநிதி அறிவித்த உடனே அனைவரும் தமிழில் தானே பெயர் வைத்தார்கள். யாரும் எங்களை நீங்கள் இலவசங்களை கொடுத்து சோம்பேறி ஆகிறீர்கள் என்று கூறவில்லையே. அப்பொழுது யாரும் ஆங்கிலத்திலோ இந்தியிலோ பெயர் வைக்கவில்லையே. இவர்களே அப்பொழுது வரிவிலக்கு இருந்த பொழுது கத்தி என்று தமிழில் பெயர் வைத்துவிட்டு வரிவிலக்கை நீக்கிய பிறகு சர்க்கார் என்று ஹிந்தியில் பெயர் வைக்கிறார்கள். மக்கள் நீதி மையத்தின் கமலும் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் இதே போல திரைப்பட துறையில் இருந்த பொழுது அவர்களுடைய படங்களுக்கு வரிவிலக்கு வாங்கினார்களா இல்லையா? அப்பொழுது அவர்கள் வரிவிலக்கை எதிர்த்து நீங்கள் எங்களை சோம்பேறிகளாக ஆக்குகிறீர்கள் என்று பேசினார்களா? இல்லை, அப்பொழுது அவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். இப்படி அரசு தங்கள் விருப்பத்திற்கு வரிவிலக்கு அறிவித்து பணக்காரர்களுக்கு பல ஆயிரம் கோடிகள் வாராக்கடன் என்று தள்ளுபடி செய்யும் பொழுதெல்லாம் டிப்பு மன்றங்கள் வாய் திறப்பதில்லை. ஆனால் அதே டிப்பு மன்றங்கள் மக்களுக்கு மக்களுடைய வாழ்க்கை தேவைக்கு ஒரு சில பொருட்களை அரசு கொடுத்தால் இது மக்களை சோம்பேறிகள் ஆக்கும் என்று கூறுவது என்ன திமிர்? சரி, இதே திப்பு மன்றங்களில் பணியாற்றும் திப்பாளர்கள் அரசிடம் எந்த இலவசமும் வாங்காமல் தான் வேலை செய்கிறார்களா என்றால் அவர்கள் வாங்கும் சலுகைகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. தி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சாலரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1954 என்ற சட்டம் என்ன கூறுகிறது? இதில் சாப்டர் 4 மிசலேனியஸ் என்ற தலைப்பில் பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன. தீர்ப்பாளர்களுக்கு வீடுகளை அரசு வழங்குகிறது. எனவே அவற்றிற்கான பராமரிப்பு செலவுகளையும் அரசு பார்த்துக் கொள்கிறது. அப்பொழுது வீட்டு வாடகை, வீட்டு பராமரிப்பு செலவு என்று எளிய மக்களுக்கு இருக்கும் செலவுகள் இவர்களுக்கு கிடையாது. அப்படி அரசு தரும் வீட்டை பயன்படுத்தவில்லை என்றால் அவர்களுடைய ஊதியத்தில் 30 விழுக்காடு தனியாக வீட்டு வாடகைக்கு என்று கூடுதலாக அரசு கொடுக்கிறது. இவர்களுடைய பயன்பாட்டிற்கு என்று தனியாக ஒரு கார் கொடுக்கிறார்கள். அதற்கும் ஒரு மாதத்திற்கு 200 லிட்டர் பெட்ரோல் அரசு செலவில் போடுகிறார்கள். மருத்துவ செலவு என்றால் தீர்ப்பாளருக்கு மட்டும் இல்லை, தீர்ப்பாளருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமான மருத்துவ செலவை அரசே ஏற்கிறது. இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு தீர்ப்பாளருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சம்பளத்தோடு கூடிய ஆண்டு விடுப்பும் உண்டு. இவ்வளவையும் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பது மக்களை சோம்பேறிகளாக்கும் என்று கூறுவதற்கு என்ன திமிர் வேண்டும்? அதாவது மக்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி, மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் இந்த தேர்தலில் அளித்திருப்பதை போல வாஷிங் மெஷின் இதெல்லாம் தருகிறார்கள் என்றால் அது மாதம் மாதம் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் இல்லை, ஒரே ஒரு முறை தருகிறார்கள். மக்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்தால் தான் இலவசம். அதுவும் தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் 1 அல்லது 2 லட்சம் அவர்களுடைய அரசு காப்பீட்டு எல்லை வரைதான் செய்து கொள்ள முடியும். அதுவும் ஒரு ஆண்டிற்கு. பொது போக்குவரத்திற்கு முதலில் எல்லாம் பேருந்துகளில் மாத அட்டை 600 ரூபாய் என்பது இப்பொழுது 1000 ஆக உயர்த்தப்பட்டு விட்டது. நாள்தோறும் இருக்கும் பயண அட்டை ஒழித்து விட்டார்கள். இதை தாண்டி அனைத்து பேருந்துகளிலும் பயண கட்டணம் பல மடங்கு அதிகரித்து விட்டது. தனியார் வண்டி வைத்திருந்தால் அதை தள்ளுவண்டியாக மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று நினைக்கும் அளவிற்கு நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை ஏறிக்கொண்டே போகிறது. இத்தனைக்கும் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் விலை பெரிய அளவிற்கு ஏறவில்லை என்றாலும் இந்தியாவில் மட்டும் விலை ஏறிக்கொண்டே செல்கிறது. உலக சந்தையில் விலை இறங்கினால் கூட இந்தியாவில் மட்டும் ஏறிக்கொண்டே செல்கிறது. கேட்டால் பெட்ரோல் விலையை எல்லாம் அரசு முடிவு செய்வதில்லை, அதற்கு என்று தனியாக ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்கள்தான் அதை முடிவு செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள்.
ஆனால் இந்தியாவில் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்பொழுதும் சரியாக அப்பொழுது மட்டும் பெட்ரோல் விலை குறைகிறது, தேர்தல் முடிந்த உடனே மறுபடி ஏறுகிறது. எனவே நேரடியாக அரசு தலையிட்டால் தான் விலை குறைகிறது, விலை ஏறுகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இவை எதையுமே தீர்ப்பு மன்றங்கள் கேட்பதே இல்லை. அவர்களுக்குத்தான் ஒவ்வொரு மாதமும் 200 லிட்டர் அரசு சும்மா கொடுக்கிறதே, அவர்கள் எப்படி கேட்பார்கள்? இவ்வளவு இலவசங்களையும் தீர்ப்பாளர்கள் வாங்கிக் கொண்டு மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து அரசுகள் சோம்பேறிகளாகின்றன என்று கூறினால் தீர்ப்பாளர்களும் இதே போல அரசிடம் சலுகைகளை பெற்று சோம்பேறிகளாக இருக்கிறார்களா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். இப்பொழுது கொரோனா 2வது அலை தொடங்கிவிட்டது. எனவே மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் தீர்ப்பு மன்றங்கள் அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் பாதுகாப்பாக இருப்பது என்றால் என்ன? கொரோனா நோய் தொற்று வராமல் இருப்பது மட்டுமே பாதுகாப்பா? வேலை வேண்டாமா? உணவு வேண்டாமா? சம்பளம் வேண்டாமா? அடிப்படை தேவைகள் அனைத்தும் தீர்த்து வைக்க வேண்டாமா? இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நோய் வராமல் இருப்பது மட்டுமே பாதுகாப்பு என்று எப்படி கூற முடியும்? அப்பொழுது நோயினால் செத்தால் மட்டும்தான் அது பிரச்சனையா? பசியினால் செத்தால் அது பிரச்சனை இல்லையா? ஏனென்றால் நோய் தொற்றில் ஒருவன் செத்தால் அவனிடமிருந்து நோய் தொற்று அடுத்தவனுக்கு பரவும். நோய்க்கு பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு இல்லை. ஆனால் பசியால் ஒருவன் செத்தால் பசி என்பது பணக்காரனுக்கு பரவாது. அதனால் தான் நோயை பற்றி இவ்வளவு கவலைப்படும் அரசும் தீர்ப்பு மன்றங்களும் பசியை பற்றி கவலைப்படுவதே இல்லை. இதை பற்றி விரிவாக பாதுகாப்பு என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன என்ற காணொலியில் கூறியிருக்கிறேன். பாருங்கள், மிகவும் பயன்படும். அப்பொழுது மிக அடிப்படையாக நமக்கு ஒரு வேறுபாடு புலப்படுகிறது. தீர்ப்பு மன்றமோ, அரசியல்வாதிகளோ, நடிகர்களோ, திரைப்படத்துறையினரோ யாருமே ஆளும் வர்க்கத்திற்கு கொடுக்கும் சலுகைகளை விமர்சிப்பதில்லை. உழைக்கும் வர்க்கத்திற்கு கொடுக்கும் சலுகைகளை விமர்சிக்கிறார்கள். உழைக்கும் வர்க்கம் என்பது இந்தியாவில் மிக பெரும்பான்மையாக இருக்கும் பொதுமக்கள். ஆளும் வர்க்கம் என்பது இந்தியாவில் மிக குறைவாக இருக்கும் பணக்காரர்கள். இதுதான் முதலாளித்துவம். இதனால் தான் இன்று நாம் இருப்பது முதலாளித்துவ சமுதாயம் என்று கூறப்படுகிறது. முதலாளிகளுக்கு அரசு கொடுக்கும் சலுகைகள் அனைத்தும் சரியானவை, ஆனால் வாழ்க்கை நடத்தவே முடியாமல் துன்பத்தில் இருக்கும் உழைக்கும் மக்களுக்கு அரசு கொடுக்கும் உதவிகள் தவறானவை என்று கற்றுக் கொடுப்பதே இந்த முதலாளித்துவம் தான். அதனால் தான் இடஒதுக்கீடு என்பது தவறானது, அதனால் தரம் கெட்டு போய்விடும் என்று கூக்குரலிட்ட அதே பார்ப்பனி அமைப்புகள் இன்று பொருளியல் அடிப்படையில் 10 விழுக்கால் இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு பயன்படுத்துகிறார்களே, அதே போலத்தான் இலவசங்களும். இரண்டுமே ஆளும் வர்க்கத்திற்கு ஆதரவாக செய்யும் பொழுது இதுதான் மிக சரியானது என்று பாராட்டுகிறார்கள். அதுவே உழைக்கும் வர்க்கத்துக்கு செய்யும் பொழுது ஐயையோ இது மிகவும் மோசமானது என்று கத்துகிறார்கள். ஒன்றுமில்லை, நாம் இப்பொழுது தீர்ப்பாளர்களுக்கு அரசு கொடுக்கும் சலுகைகளை பார்த்தோம். இவை அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்து விடுங்கள். மக்களுக்கு கொடுக்கும் இலச்சங்களை நிறுத்திக் கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழில் பெயர் வைத்தால் திரைப்படங்களுக்கு வரிவிலக்கு என்று வைத்திருந்தார்கள் இல்லையா? அதே போல குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் வாழ்க்கை முழுவதும் வரிச்சலுகை என்று அழித்து விடுங்கள். எங்களுக்கு எந்த இலவசமும் தேவையில்லை. சர்க்கார் படத்திலேயே விஜய் பேசியதை கேட்டு விஜயுடைய ரசிகர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்த அரசு பொருட்களை தூக்கி போட்டு உழைத்தார்கள், தீ வைத்து கொளுத்தினார்கள். இதுதான் உழைக்கும் வர்க்கத்தின் நேர்மை. அந்த நேர்மை ஆளும் வர்க்கத்திற்கு இருக்கிறதா? இதற்கு முன்பு வரிச்சலுகையாக நாங்கள் பெற்ற பணத்தை திரும்ப அரசுக்கு கட்டிவிடுகிறோம் என்று விஜயோ, முருகதாசோ, கமலோ, சீமானோ கூறுவார்களா? அதற்கான நேர்மை அவளுக்கு இருக்கிறதா? இல்லை. இலவசங்கள் மக்களை சோம்பேறிகளாக்கும் என்று கூறிய தீர்ப்பாளர்களுக்கு அந்த நேர்மை இருக்கிறதா? நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம், அதிலிருந்து நாங்கள் வீட்டு வாடகையை பார்த்துக் கொள்கிறோம், மருத்துவ செலவை பார்த்துக் கொள்கிறோம், போக்குவரத்து செலவை பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறுவதற்கான நேர்மை தீர்ப்பாளர்களுக்கு இருக்கிறதா? இல்லை. இதுதான் விஜய் பேச்சை கேட்டு தங்களுடைய வீட்டு பொருட்களை தூக்கி போட்டு உழைத்த உழைக்கும் வர்க்கத்திற்கும் மற்றவர்களை குறை சொல்லிவிட்டு அவற்றை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் ஆளும் வர்க்கத்திற்கும் உள்ள வேறுபாடு. அரசாங்கத்திடம் உதவி பெறுவதற்கு ஆளும் வர்க்கத்திற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை உழைக்கும் வர்க்கத்திற்கும் இருக்கிறது. வாழ்க்கை நடத்தவே துன்பத்தில் இருக்கும் மக்கள் அதற்கான உதவியை அரசிடம் பெறுவது அவர்களுடைய உரிமை, செய்ய வேண்டியது அரசுடைய கடமை. அதனால்தான் இந்த முறை 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு உதவித்தொகை என்று கூறாமல் உரிமை தொகை என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இது மிகுந்த வரவேற்பிற்குரியது. இந்த உரிமையை பாதுகாப்பதுதான் தீர்ப்பு மன்றத்தின் வேலை.